ஏங்க இவர் வந்து ஐயோ தமிழ்நாட்டுல என்னங்க நடக்கு? முறை மண்டை குழம்புதுங்க. ரெண்டு பேருமே ஊழல் கட்சி தான். யாருமே வந்து ஏடிஎம்கே ஊழல் கட்சி தான், டிஎம்கே தான் ஊழல் கட்சி தான். ஏடிஎம்கே ஒரு பங்கு அடிச்சானா டிஎம்கே ரெண்டு பங்கு அடிக்கிறான். இப்போ பாருங்க ஏடிஎம்கே என்னமோ ஒரு அப்படியே நல்ல ஆளுக மாதிரி ஸ்டாலினை பத்தி இவர் சொல் பேச போறாராம். யாரு? இபிஎஸ். ஏற்கனவே ஒரு பதிவு போட்டாங்களா, இந்த மாதிரி இவங்க கொள்ளையடிச்சதெல்லாம் உண்மைதான், எங்களுக்கு தெரியும் அப்படி இப்படின்னு ஒரு பதிவு போட்டு அது இப்போ டெல்லிக்கு கொடுக்கறதுக்காக இபிஎஸ் போறாராம். சரி, இபிஎஸ் இதுக்கு போறாரு. திமுக ஸ்டாலின் எதுக்கு போறாருன்னா, மூணு சட்டம் கொண்டு வந்தாங்க பார்த்தாங்களா, 12 மணி நேரம் வேலை, மது விருந்து நடத்துறது, அதுக்கப்புறம் போய் இந்த வந்து இன்னொன்று கொண்டு வந்தாங்கல்ல, இதெல்லாம் மூணையும் வந்து ஆளுநர் கையெழுத்து போட சொல்லணும், நீங்கள் சொன்னால் தான் ஆளுநர் கேட்பான்னு மோடி கிட்ட பேச போகிறாங்களாம். எங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்க, ஏற்கனவே இவங்க போய் மோடி இவங்களை சந்திப்பாங்களா முதல்ல? திமுக ஸ்டாலினை இவங்க கொண்டு போகிறது என்னங்க? உலக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய திட்டத்தை கொண்டு போகிறாங்க. தமிழ்நாட்டை அழிக்கிறதுக்கான ஒரு அஸ்திரத்தை ஆளுநர் கையெழுத்து, ஆளுநர் எப்படி கையெழுத்து போடுவார்? ஆளுநர் கையெழுத்து இல்லாமல் இவங்களால எதுவுமே நடக்காது. அவங்க இன்னும் பாருங்க, நம்ம நிறுவனம் ஒன்று இன்னைக்கு நமக்கு கோடிக்கணக்கான பணம் உள்ள நிறுவனத்தை ஐடி ரெய்டில் இருக்கு, நாளைக்கு எல்லாம் வெளியில் வந்துச்சுன்னா எதுக்காகுங்கிறக்க தெரியாமல் இவங்க வந்து வேணும்னே மக்களை தேசத்தை திருப்பணும்னு இந்த திட்டத்தை கொண்டு வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னா இது எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுக்காக அப்போ கண்டிப்பாக மோடி வந்து பயங்கரமான ஒரு திட்டம் சந்திக்கவே மாட்டார். அப்படி சந்தித்தாலும் ஸ்டாலினுக்கு வந்து பயங்கரமான ஒரு அடி இருக்குது டெல்லியில் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம்.